இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற முதல் தற்கொலைப்படை போராளி வீரமுங்கை குயிலி அவர்களின் 242வது நினைவு நாளில் அமைச்சர்கள் பங்கேற்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என பரையர்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பின் சார்பில் காவல்துறை தலைவர் திரு சைலேந்திர பாபு அவர்களிடம் புகார் மனு வழங்கப்பட்டிருக்கிறது. அக்டோபர் 5 சிவகங்கையில் வீரமங்கை குயிலி அவர்களின் நினைவு நாளில் நடத்தப்படவிருக்கின்ற அணிவகுப்பு மற்றும் பொதுக்கூட்டத்தின் வாயிலாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைய வாய்ப்பிருப்பதால் இந்த நிகழ்வில் தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற முதல் தற்கொலைப்படை போராளி வீரமங்கை குயிலி அவர்களின் 242வது நினைவு நாளில் சிவகங்கை நகரத்தில் நடைபெற உள்ளது. சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பெருவாரியான பரையர் சமூக மக்கள் குயிலியை தங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர் என்றும் அருந்ததியர் சமுதாய மக்கள் தங்கள் சமுதாயத்தை சார்ந்த பெண் என்றும் போட்டி போட்டுக் கொண்டு நிகழ்ச்சியை நடத்துகின்றனர். கடந்த ஆண்டு மோதல் ஏற்பட்டது. அரசு தலையிட்டு இந்த விஷயத்தில் சமரசம் செய்த போதிலும் தற்பொழுது அருந்ததியர் அமைப்பை சார்ந்தவர்கள் தமிழக அமைச்சர்கள் மாண்புமிகு ராஜகண்ணப்பன் மற்றும் மாண்புமிகு பெரிய கருப்பன், நாடாளுமன்ற உறுப்பினர் அந்தியூர் செல்வராஜ் ஆகியோர்களை வைத்து வீர வணக்க அணிவகுப்பு பொதுக்கூட்டம் நடத்தப்பட இருப்பதாகவும் இதன் காரணமாக அங்குள்ள பரையர் சமூக மக்கள் 2000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொள்ளக்கூடிய சூழலில் இரு பிரிவினருக்கும் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் மேற்கண்ட நிகழ்வில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டு பொது அமைதிக்கு பங்கம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் இதனை கருத்தில் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கலந்து கொள்வதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் இந்த நிகழ்ச்சியை நிறுத்தி வைக்க அரசு உத்தரவிட வேண்டும் எனவும் வீரமங்கை குயிலி அவர்களின் வரலாற்றை அரசு ஆராய்ந்து உண்மையான வாரிசு யார் என்பதை நிரூபிக்கும் வரை யாருக்கும் எந்தவித பிரிவினருக்கும் அரசு சார்பில் முதல் மரியாதையோ ஒரு சார்பாக நடந்து கொள்வதையோ தவிர்க்க வேண்டும் என பெயர் பாதுகாப்பு கூட்டமைப்பின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தற்கொலைப்படை பெண் போராளி குயிலி நினைவு நாளை கொண்டாடுவதில் குயிலி எந்த சமூகத்தை சார்ந்தவர், அதாவது பரையர் தரப்பினர் அது எங்களுடைய சமூக பெண் என்கிறோம், அருந்ததியர்களும் அது எங்களுடைய சமூக பெண் என்று சொல்கிறார்கள். ஆண்டுதோறும் சிவகங்கையில் 5ஆம் தேதி 10வது மாதம் நடக்கிற அந்த நினைவு நாளில் இரு தரப்புகளும் மோதல் ஏற்பட்டு ஒரு அசாதாரண சூழல் அங்கே ஏற்படுகிறது. இந்த முறை இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அருந்ததியர் அமைப்பினர் தமிழகத்தில் இருக்கிற தமிழக அமைச்சரவையில் இருக்கிற கண்ணப்பன் பெரிய கருப்பன் மற்றும் எம்பியாக இருக்கிற அந்தியூர் செல்வராஜ் இவர்களை அழைத்து ஒரு பேரணியும் பொதுக்கூட்டமும் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வு என்பது பரையர் சமூக மக்களிடையே அவர்கள் சூழ்ச்சியால் அந்த குயிலியை தங்கள் சமூகத்தினர் போல காட்ட முயற்சிக்கிறார்கள் என்பதால் ஒரு குழப்பம் நீடிக்கிறது. அங்கே திரும்பவும் 5ஆம் தேதி நிகழ்ச்சி நடந்தால் அங்கே ஒரு அசாதாரண சூழல் ஏற்படும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே அன்று நடக்கிற அந்த நிகழ்வுக்கு காவல்துறை அனுமதி தரக்கூடாது, தடை விதிக்க வேண்டும் என்று டிஜிபி அவர்களை சந்தித்து இன்றைக்கு மனு கொடுத்திருக்கிறோம். அவரும் விசாரித்திருக்கிறார், உரிய நடவடிக்கை இருப்பதாக கூறியிருக்கிறார். அருந்ததியரா பரையரா என்ற பிரச்சனை, அங்கே சண்டை நடக்குது, பிரச்சனை நடக்குது, ரெண்டு தரப்பு அடிச்சுக்கிறான். அப்போ எப்படி போய் ஒரு தரப்பு, அதுவும் தமிழர் அல்லாதவர்களுக்கு தமிழக அமைச்சர்கள் ஆதரவாக இருக்கிறாங்க, என்ன அடிப்படையில் அந்த பெண் தெலுங்கு பெண் தான் இவங்க போகிறாங்கன்றது தான் எங்களோட கேள்வி. நிச்சயமாக அதுதான், வேறு என்ன இருக்கும். அதாவது அரசு வந்து முறைப்படி அருந்ததிய பெண்ணா அல்லது பரையர் பெண்ணா அல்லது சாதியே அதால் கண்டுபிடிக்க முடியாத பெண்ணான்னு ஒன்றும் அரசு சொல்லலை. அப்போ ரெண்டு பேர் ரெண்டு குரூப் வந்து அது எங்கள் தரப்பு எங்கள் தரப்புன்னு சொல்கிறான். அப்போ அரசு என்ன பண்ணணும், அரசு நடுநிலையாக இருக்கணும், அதுதான் நடுநிலையான அரசு. ஒரு பக்கம் போய் சேர்ந்து நின்னோம்னா அப்போ என்ன அர்த்தம், அந்த தரப்புக்கு இவர்கள் சப்போர்ட் பண்ணுறதா தானே அர்த்தம். அதால் இந்த நிகழ்ச்சியில் அரசு சார்பில் அமைச்சர்கள் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறோம். இல்லை அவர் வந்துங்க, அவர் அப்பட்டமான தெலுங்கர், அவர் வந்து அந்த படுகொலையில் வந்து ரவிச்சந்திரன் வைகோவின் தம்பியும் வைகோவின் மாமனாரும் தான் அதில் வந்து குற்றவாளிகளாக அந்த வழக்கில் சேர்க்கப்பட்டார்கள். அவர்கள் அந்த தரப்பு ஆட்கள், அவர்கள் எப்படி வந்து எங்களை பார்த்து பேசுவாங்க. நாங்கள் எங்கள் தரப்புக்கு நாங்கள் கோயில் கட்டணுன்றேன், கோயில் கட்டக்கூடாதுன்னு கேட்குறவங்க அவங்க, தடுக்கிறவங்க அவங்க, கொலை செய்தவங்க அவங்க. அப்போ எப்படி அவங்க வந்து எங்கள் கூட ஒரு சமாதானமாக போகிறதுக்கான வாய்ப்பு எங்கே இருக்குது? நாங்கள் இன்னமும் சொல்கிறோம், நாங்கள் ரெண்டு தரப்பும் அமைதியாக போகிறதுக்கான வழியை தான் நாங்கள் சொல்கிறோம். அரசே ஒரு குழு அமைச்சு ரெண்டு தரப்புலையும் பேசுங்கன்னு கூட சொல்கிறோம். தலித் அமைப்புகளையும் தலைவர்களையும் ஒருங்கிணைத்து நாம் தமிழருக்கு ஆதரவாக செயல்பட வைக்கக்கூடிய அஜெண்டா திரு ஏர்போர்ட் கூட்டி அவர்களுக்கு சீமான் வழங்கியிருக்கிறதோ செய்தி. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகளில் அரசியல்வாதிகளில் சீமான் போற்றத்தக்கவர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா 31 லட்சம் ஓட்டுகளை ஓட்டுக்கு ஒரு பைசா கொடுக்காமல் சீமான் வாங்கியிருக்காரு.
சீமான் பேசுகின்ற அரசியல் இன்றைக்கு வெகுவாக தமிழக இளைஞர்களே ஈர்த்திருக்கிறது. அதனால் ஒரு நல்லவரை நாம் அரசியல் ஆதரிப்பதில் ஒன்றும் தவறில்லையே. காவல்துறை தலைவர் அவர்களை சந்தித்து மனு வழங்கக்கூடிய இந்த நிகழ்வில் புரட்சி தமிழகம் பறையர் பேரவையினுடைய தலைவர் ஏர்போர்ட் தா மூர்த்தி அவர்களும், தமிழக தலித் கட்சியினுடைய தலைவர் டி டி கே தலித் குடிமகன் அவர்களும், ஆதி திராவிடன் புரட்சி கழகத்தினுடைய நிறுவனர் பெரு வெங்கடேசன் அவர்களும், பறையர் சங்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆதி சக்திவேல் அவர்களும், தலித் மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தினுடைய தலைவர் பொன்பரப்பி ராஜேந்திரன் அவர்களும், அம்பேத்கர் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் ஏ ஜே சக்திவேல் ஆகியோரும் இந்த நிகழ்வின் பொழுது கலந்து கொண்டனா்.